வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்ஐ பேப்பர் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 43rd க்வெஸ்சன் பார்க்கலாம். கர்நாடகா இஸ் டு கேரளா. கர்நாடகாவும் கேரளாவும் ரிலேட் ஆகிருக்கு ஏதோ ஒரு வகையில். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலோட எந்த ஸ்டேட் ரிலேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், தெலுங்கானா கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, பீகார், ஒடிசா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கர்நாடகாவும் கேரளாவும் லொக்கேஷனில் கொஞ்சம் ஜியோகிராஃபிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கர்நாடகா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், கரெக்டு தானே? நம்மளோட இந்தியா மேப்பில் இந்த ரீஜனில் என்ன இருக்கும், கேரளா இருக்கும். இந்த ரீஜனில் என்ன இருக்கும், கர்நாடகா இருக்கும், சரியா? அப்போ கர்நாடகாவோட சதர்ன் பாஸ்ட் தான் இது கேரளா இருக்கு, சதர்ன் பார்ட்டில் தான் கேரளா இருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் இருக்கும், கரெக்டாக? இந்தியாவோட இப்படி இந்த மாதிரி பெண்ட் இருக்கும். இந்த ரீஜனில் வெஸ்ட் பங்களாதேஷ் இருக்கும். இந்த ரீஜனில் என்ன இருக்கும், இங்கே தான் வெஸ்ட் பெங்கால் இருக்கும், கரெக்டாக? இந்த ரீஜன் வெஸ்ட் பெங்கால் இருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு சதர்ன் பார்ட்டில் இந்த போர்ஷனில் என்ன இருக்கும், ஒரிசா இருக்கும். அதே நார்த்தன் பார்ட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பீகார் இருக்கும். சரியா, சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பீகாரும் கொடுத்துருக்காங்க, ஒரிசாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன, கர்நாடகாவுக்கு சதர்ன் சைட்ல தான், தெற்கு பக்கம் தான் என்னது, கேரளா இருக்கு. அப்போது வெஸ்ட் பெங்காலுக்கு தெற்கு பக்கம் உள்ள ஒரிசா தான் ஆன்சர் ஆகும், சரியா? அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, லொக்கேஷன், ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வச்சு இந்த கொஸ்டின் வந்துருக்கு, சரியா? சரி, அடுத்து நம்ம செகண்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம், 44th போகலாம். இந்தியன்ஸ் கேன் அடாப்ட் தெம்செல்ஃப் இன் எனி சுச்சுவேஷன். ஸோ அடாப்ட் தெம்செல்ஃப் இன் சுச்சுவேஷன் என்ன சொல்லுவோம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாழ கற்றுக்கொள்வார்கள், எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால மாற்றிக்கொள்ள முடியும் அவர்களால் அப்படிங்கிறது அடாப்ட் அப்படிங்கு சொல்கிறது. அவங்கள மாற்றிக்கொள்ளலாம், இல்லை அவங்க மாறிக்குவாங்க, இல்லை அவங்களே அந்த சூழ்நிலையை மாற்றிக்கிற அளவுக்கு திறமை இருக்கலாம். எப்படியோ அவங்க அதில் அடாப்ட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம், சூழ்நிலையை மாற்றலாம், இல்லை அவங்களே மாறிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The meaning of the word adapt is, adapt in a meaning என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இந்த கான்டெக்ஸ்டில் இந்த அடாப்டோட வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இங்கே என்ன, ஏ ஃபாலோ, ஃபாலோனால் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி மீனிங் கொடுத்துறாங்க. இங்கே ஃபாலோன்னு வருதான்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோன்ற மாதிரி எதுவும் இல்லை, அவங்களே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது, சரியா? ரெண்டாவது கிளவர், கிளவரும் அவங்க அவங்கள அந்த சூழ்நிலைக்கே மாற்றிக்கிறாங்க, இல்லை சூழ்நிலை மாற்றுறாங்கன்னு டைரெக்டாக மீனிங் வரல. அதே அட்ஜஸ்ட், அட்ஜஸ்ட் வரும், இந்தியன்ஸ் கேன் அட்ஜஸ்ட் தெம்செல்ஃப் இன் த சிச்சுவேஷன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னிலை மாற்றிக்கொள்கிறார்கள். சூழ்நிலையை மாற்றிக்கொள்கிறாருங்கிற கான்டெக்ஸ்ட் வரல, இந்த அடாப்ட்ங்கிற வார்த்தை இங்கே எப்படி வருது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தான் இருக்கு இல்லையா. அப்போ தங்களை மாற்றினா அட்ஜஸ்ட் பண்ணால் தான் மாற்ற முடியும் இல்லையா. அப்போ அட்ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. சூஸ், இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்க, சூஸ் தெம்செல்ஃப் இன் எனி சிச்சுவேஷனுங்கிறது சொல்ல முடியாது இல்லையா. சூஸ் அ சிச்சுவேஷன் சொல்லலாம், பட் சூஸ் தெம்செல்ஃப் இன் சுச்சுவேஷன் சொல்ல முடியாது. ஒரு சுச்சுவேஷன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, சுச்சுவேஷன் அவங்க மாற்றுறாங்கன்ற மாதிரி சொல்லலாம், பட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இல்லை. தெம்செல்ஃப், அடாப்ட் தெம்செல்ஃப்னு இருக்குது. அப்போ கரெக்டான எனது அட்ஜஸ்ட் தெம்செல்ஃப் தான் கரெக்ட், அவங்களே அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், 45. பேப்பர் இஸ் கால்ட் வுட்டு. ஒன்றொன்று கோட் வேர்டு மாதிரி கொடுத்துருக்கான், பேப்பராக இருந்தால் வுட்டுன்னு கூப்பிடுவான், வுட்டாக இருந்தால் எடுக்கணுமா ஸ்ட்ரான்னு கூப்பிடுவான், அந்த வைக்கோல் ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஸ்ட்ரா. ஸ்ட்ரா இஸ் கால்டு கிராஸ், அதே ஸ்ட்ராவாக இருந்தால் அதை என்ன சொல்லணும், கிராஸ்ன்னு சொல்லணும். அதே கிராஸாக இருந்தால் ரப்பர்னு சொல்லணுன்றாங்க, ரப்பராக இருந்தால் கிளாத்துன்னு கூப்பிடணுன்றாங்க. வாட் இஸ் அ ஃபர்னிச்சர் மேட் ஆஃப், வாட் இஸ் அ ஃபர்னிச்சர் மேட் ஆஃப், மேடப் ஆஃப், ஒரு ஃபர்னிச்சர் எதை வச்சு மேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம், வுட்டு தான் ஃபர்னிச்சர், வுட்டு. ஆனால் வுட்டை வுட்டுன்னு சொல்லக்கூடாது, வுட்டை எப்படி சொல்லணும், வுட் இஸ் கால்டு ஸ்ட்ரா. இங்கே இருப்பாரு, வுட்டு தான் ஆன்சர், பட் வுட்டாக இருந்தால் வுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரான்னு சொல்லணும். அப்போ ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரா தான் இது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து ஃபைண்ட் த ஆன்டனிம்ஸ், ஓகே, ஆன்டனிம்ஸ் அட்டாக், அட்டாக், ஓகேவா, அட்டாக் டிஃபெண்ட். சரி, ஸோ இதில் அட்டாக்னு என்ன சொல்கிறோம், ஒருத்தரை தாக்குறது, ஒருத்தரை தாக்குறது, அட்டாக் பண்ணுறது. அதுக்கு எதிர்ப்பு தான் என்ன, டிஃபெண்ட், தாக்காமல் தன்னை பாதுகாக்கிறது, மற்றவங்களை அழிக்கிறது இல்லை தன்னை பாதுகாக்கிறது. கேம் அப்படி தான் போயிட்டு இருக்கு, எப்போவுமே மற்றவங்களை அட்டாக் பண்ணலாம், இல்லை தன்னை பாதுகாத்து நின்றுக்கலாம், சூழ்நிலை வர்றதுக்கே காத்திருக்கலாம், கரெக்டா? ஸோ அப்போ அட்டாக் பண்ணலாம், இல்லை பாதுகாக்கலாம், தங்களை நம்மளை பாதுகாக்கலாம், இல்லை இன்னொருத்தரை அழித்து நம்ம பாதுகாக்கலாம், ரெண்டு வழி இருக்குது, ரெண்டு ஆப்போசிட் டு ஈச் அதர், சரியா? அட்டாக் டிஃபெண்ட். அது மாதிரி அஃபைம், அஃபைம்னா என்ன, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணது, உறுதிப்படுத்துறது, எல்லாமே அஃபைம். அப்போ என்ன எதிர்ப்பதை என்ன, அதை மறுக்கணும், இல்லை வெறு டினை பண்ணும், அந்த மாதிரி வரும். என்ன சொல்கிறேன், அஃபைம்னா உறுதிப்படுத்துறது ஒரு விஷயத்தை. சரி, இங்கே டினைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மறுக்கிறது ஒத்துக்கிறது இல்லை, அதெல்லாம் டினை. அப்ரப்டாக என்ன அர்த்தம், அப்ரப்ட் சேஞ்சுன்னு நீங்கள் கேள்வி, அப்ரப்ட் சேஞ்சா திடீர்னு சடனாக அப்படிங்கிற அர்த்தம், சடனாக ஒரு ட்விஸ்ட்டு.
எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் சடனாக ஒரு ட்விஸ்ட் வந்தால் என்ன சொல்லுவோம், அப்ரப்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். திடீரென மாற்றத்தை பற்றி சொல்கிறது அப்ரப்ட், திடீரென ஃபைனலாக கடைசி முடிவு. கைண்டுனா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கருணையான அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ இந்த இடத்துல அஃபைம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, உறுதிப்படுத்துறது, டினைனா மறுக்கிறது. இது என் ஆண்டனியமில் இருக்கனால இதையும் ஆண்டனியம் வார்த்தை தான் பண்ணும், அதனால் எது பண்ணும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா, நாலு கொஷினுமே ஈஸி தான், ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக. சரி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.